மார்க்கெட் அகைன் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நெக் லைனும் பிரேக் டவுன் ஆயிருச்சு. ஃபர்தரா மார்க்கெட்டோட ஃபால் எப்ப இருக்கும் அண்ட் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஹெட் அண்ட் ஷோல்டர் பட்டன் பத்தி பார்த்திருந்தோம். தென் நெக் லைன் தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இன் கேஸ் இந்த நெக் லைன் பிரேக் டவுன் மார்க்கெட் ஃபர்தரா ஃபாலோன் சொன்னோம். அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட் ஃப்ரைடே கேப் டவுன்ல ஓபன் ஆச்சு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல ஒரு ஷார்ப் ரெக்கவரி எடுத்துச்சு. தென் எல்லாரும் இந்த வீக்ல மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க. பட் எல்லாரும் மார்க்கெட் ஏமாத்திருச்சு. இன்னையோட மார்க்கெட் மூவ்மெண்டா 15 மினிட் சார்ட்ல அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் எக்ஸாக்டா கேப் அப்ல ஓபன் ஆச்சு. பட் வித்இன் 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. தென் சைடு வேல போயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. தென் அகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருச்சு. அண்ட் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல்ல வால்யூம் ரொம்ப பில்ட் அப் ஆயிருக்கு. இப்போ அவர்லி சார்ட்ல அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவர் கேண்டில் நோட்டீஸ் பண்ணுங்க. பெரிய பேரிஷ் கேண்டில் வித் ஹியூஜ் வால்யூம். அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஆன எல்லா கேண்டிலுமே வந்துட்டு வித் இன் ஃபர்ஸ்ட் அவர் கேண்டில் கூட தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேண்டில்ல வால்யூம் அதிகமாக இருக்கு. கடைசி வரைக்கும் மார்க்கெட் ரெக்கவர் பண்றதுக்கான சான்சஸ் எதுவுமே இல்ல. ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கு பட் அகைன் ஃபாலோ ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐ செக் பண்ணும்போது மார்க்கெட் க்ளோசிங்ல பிரைஸ் ஆர்எஸ்ஐ 40 லெவலுக்கு கீழ க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய வித்தியாசம் இல்ல பட் லைட்டா கீழ இருக்கு. இன்டெக்ஸ் சார்ட்ட பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அதோட க்ரூஷியல் சப்போர்ட்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இதெல்லாம் நோ ட்ரேடிங் ஜோன். பட் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்ல பிரைஸ் ஆக்சன் டிஃபரெண்டா ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்ல நெக் லைன் பிரேக் டவுன் பண்ணிருச்சு அண்ட் அகைன் சேம் நெக் லைன் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அதே நேரத்துல ஆர்எஸ்ஐ 40 லெவலுக்கு கீழ ட்ரேடிங் ஆயிருக்கு. ஃபியூச்சர் சார்ட்ட பொறுத்த வரைக்கும் பியர் சிக்னல் கொடுத்துருக்கு. பட் இன்டெக்ஸ் சார்ட் இன்னும் அதோட க்ரூஷியல் சப்போர்ட்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அப்படி ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 24,000. இன் கேஸ் மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆச்சுன்னா இந்த ஸ்பாட்ல ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். தென் டபுள்யூ பேட்டர்ன் நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். தென் அகைன் நெக் லைனை ரீடெஸ்ட் பண்ணணும். டில் த டைம் மார்க்கெட் பியரிஸ்ல தான் இருக்கும் இல்லனா சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாக்கும்போது இந்த ரைட்ஸோட தான் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். தென் இந்த கேப் செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் ப்ராப்பரா புல்லிஷ் அண்ட் கொடுக்கிறது வரைக்கும் பெரிய லெவலுக்கு பொசிஷன் பில்ட் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பெரிய லெவல்ல டேமேஜ் இருக்காது. பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. என்னோட அட்வைஸ் நோ ட்ரேடிங் ஜோன்ல நோ ட்ரேட்.